சாப்பாடு வரும். ஒரு பர்பஸ்க்கு நான் இதை செஞ்சு காமிக்க போறேன். நமக்கு வந்து மூணு யூசேஜ் கொடுத்துருக்காங்கல்ல, அதுல ஃபர்ஸ்ட் யூசேஜ் என்ன அப்படின்னா பியூரிஃபிகேஷன். அதுக்குதான் இதை நான் செய்ய போறேன். ஆலம் பொட்டாசி ஆலம் வந்து இருக்கு. இதில் நான் வந்து எந்த பிக்கெட்ல போட்டோம் பெரிய ஒரு பீக்கர்ல தண்ணி இருந்துச்சு, இந்த பீக்கர்லயும் தண்ணி இருந்துச்சு. இந்த பீக்கர்ல மட்டும் என்ன நம்ம ஆட் பண்ணோம், ஆலம் வந்து ஆட் பண்ணோம். இது வந்து KPSO4 ASO4 size .24H2 வந்து ஆட் பண்ணோம். இன்னொரு பீக்கர்ல எதுவுமே ஆட் பண்ணல, தண்ணி மட்டும் தான் இருந்துச்சு. அப்புறம் நான் கொஞ்சம் மண் எடுத்து இதில் போட்டேன், போட்டு நல்லா கலக்கி விட்டேன். இதுலேயும் கலக்கி விட்டேன். இப்போ இதில் இது வரைக்கும் டர்பிடாக தான் இருக்குது, பார்க்குறீங்களா? இன்னும் வந்து கிளியராக இது வந்து மாறவே இல்லை. ஆனால் இது பாருங்க, டர்பிடாக தான் இருக்குது. கம்பேர் பண்ணி பாருங்கள், ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? இன்னும் நம்ம நிறைய டைம் கொடுத்தோம் அப்படின்னா கீழே வந்து செட்டில் ஆகும். இப்பயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆலம் மேலே வந்து செட்டில் ஆகி பாருங்க. எடுத்து காமிக்குவா ஆலம் எடுத்தா கரண் கலைஞ்சிரும், இருந்தாலும் பரவாயில்ல. எல்லாம் மறுபடியும் கலைஞ்சிருச்சு, மறுபடியும் ஆலம் வந்து கொஞ்ச நாள் கரைஞ்சிருக்கும், மறுபடியும் நமக்கு கிடைக்கும். இப்போ கலைஞ்சதால நம்ம மறுபடியும் டர்பிடாக ஃபார்ம் ஆச்சு. நம்ம மறுபடியும் ஆலம் போட்டு விட்டோம் அப்படின்னா கீழே எல்லாமே செட்டில் ஆகிடும். கீழே இப்போ செட்டில் ஆகிடு பாருங்க. இதில் அது மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா நடந்திருக்கு, பட் கம்பேரிட்டிவாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் அதிகமாக நடந்திருக்கு. ஸோ வாட்டர் பியூரிஃபிகேஷனுக்கு நம்ம ஆலம் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்ற கொஸ்டினுக்கு எக்ஸ்பிரிமெண்ட்லாம் என்ன ப்ரூஃப் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியும். இல்லை எதுவும் போய் சொல்கிற மாதிரி தான் இல்லை. இல்லை சரி, நெக்ஸ்ட்டு இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? எதுவுமே தெரியல. நான் ஆலம் மட்டும் எடுத்துக்காமல் அதில் அந்த அல்புமின் டச் ஆகிறது மட்டும் என்ன சேஞ்சஸ் ஆகிருக்கான்னு பார்ப்போம். மாமா இருக்கு பாருங்க, கிளாஸ் ஆட எடுத்து காமிக்கோ. ஆம்லெட் இல்லை, அது எதுக்கு வரமாட்டேங்குது. இருக்கு இதே தான் பிளட்லேயும். இப்போ அடிபட்டிருக்கு, பிளட் வந்து வருது அப்படின்னா இந்த ஆலம் லைட்டாக தண்ணியில் தேய்ச்சி நம்ம எந்த இடத்துல பட்டுருக்கோம் அந்த இடத்துல தேய்ச்சிட்டோம் அப்படின்னா பிளட்டு வந்து அரெஸ்ட் ஆகிடுச்சு. தெரியாதுமா, இன்னும் கேட்டால் இது சில்லுன்னு இருக்கும், சில்லுன்னு தான் இருக்குமா. கண்ணிலலாம் படக்கூடாது, மண்ணா இல்லை அதான் நம்ம கழுவிட்டு இல்லை, எடுக்கும் போதே வந்து அந்த தண்ணியில் வாஷ் ஆகிடுச்சு, இல்லை சில்லுன்னு தான் இருக்கும். அதனால தான் அந்த சலூனில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா 2-in-1 பர்பஸ்ஸு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளீடிங்கையும் அரெஸ்ட் பண்ணிவிடும், ஷேவ் பண்ணும்போது கொஞ்சம் எரியும், அப்போ வந்து சில்லுன்ற ஒரு எஃபெக்ட் வந்து கொடுக்கும். ஆனால் இதுக்கு பதிலாக இப்போ நிறைய க்ரீம் வந்து வந்துருச்சு, இதை யூஸ் பண்ணுறது ரேர் தான். எங்கனா ஒரு சில கடைகளில் தான் இப்பயும் வச்சுருக்காங்க. சோப்பு மாதிரியே இருக்கும், இது பார்க்கறதுக்கு கல் மாதிரி கிடையாது, இல்லை சர்வன் இருக்கிறதுலாம் சோப்பு மாதிரியே இருக்கும். ஸோ அப்போது இது மாதிரி இந்த கிளாட்டிங் விஷயத்துக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக நம்ம வந்து கற்றுக்கிறது. ரைட், ஸோ இன்னைக்கு கிளாஸில்